இயேசு நான் அல்லவா, அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அன்பு இயேசு வசனத்தை இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தமாக கர்த்தர் நமக்கு தந்திருப்பதை வாசிக்க கேட்கலாம். 91 சங்கீதம் 14 வசனத்தை. அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அடைக்கல சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை நாம் அழைக்க முடியும். காரணம், இந்த சங்கீதத்திலே 4 வசனங்களிலே அடைக்கலம் 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 என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து கொள்ளுங்கள். 2 வசனத்திலேயும் 4 வசனத்திலேயும் 9 வசனத்திலேயும் 14 வசனத்திலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்திலே ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு 3 காரியங்களை உங்க மைண்ட்லே வைத்துக் கொள்ளுங்கள், கவனிங்கள். அதாவது நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனை குறித்த அறிவுலே வளரும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம்,
பவுல் சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக என்று சொல்லுகிறார். பாருங்க பிலிப்பியர்ல, இங்கே பாருங்கள், அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஏன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன்? அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே. உங்க கையில ஆண்டவர் ஏன் வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார் தெரியுமா? உட்கார வச்சு ஏன் ஆண்டவர் உங்களுக்கு இவ்வளவு நேரம் கஷ்டமா இருந்தாலும் உங்களுக்கு வசனம் போதிக்கப்படுகிறது தெரியுமா? நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் இன்னார் என்பதை தெளிவாக நீங்கள் அறியும் போது அதிலே உங்களுக்கு ஒரு மேன்மை. என்ன ஒரு மேன்மைனா, கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அந்த அறிவுக்காக நான் என்ன செய்வேன், உயர்ந்த அடைக்கலத்திலே அவனை வைப்பேன். சொல்லுங்க, உயர்ந்த அடைக்கலம். சாதாரணமான அறிவு இல்ல, ஆண்டவரோடு நெருக்கமாக நாம் அறிந்து இருக்கிறோமே. அவரை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, எல்லாமே கர்த்தரை பற்றி அறிகிற, அவரை பற்றி படிப்பது கேட்பது மட்டுமல்ல, நமக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் இருக்கிற ஒரு நெருக்கமான உறவு. அவர் நம்மை அன்பாய் நடத்துவது, நாம் அவரோடு கூட அவருக்கு பிரியமாய் வாழ்கிறது, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஐக்கியம், அந்த உறவு இருக்குது பார்த்தீங்களா, அதைதான் அறிவு என்று இங்கே குறிப்பிடுகிறார். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின உம்முடைய குமாரனாகிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். பாருங்க, அறியும் போதே அந்த அனுபவம், அந்த அறிவின் அனுபவம், வாழ்க்கையின் அனுபவம், அந்த ஐக்கியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்றார். பாருங்க, அறிவீர்கள். அதனால செய்தியின் நேரம் ஜபத்தோட கேளுங்க, அதே போல மற்ற நேரத்திலையும், அதாவது பைபிள் நீங்க படிக்கிறப்பையும் சரி, பைபிளை கேட்கிறப்பையும் சரி, அவரை கர்த்தரை பற்றி அறிய வேண்டும். ஆண்டவரே, உம்மை அறியும்படி என்னுடைய மனதை திறந்தருளும், என்னுடைய அறிவை திறந்தருளும். நான் உலக பிரகாரமா உங்களை அறியக்கூடாது, உம்மை இன்னார் என்று சொல்லி நான் என்ன செய்யணும், அறியணும். மோசே மாதிரி கர்த்தரோடு குளோஸா இருந்த ஆட்கள் வேற யாரையும் சொல்ல முடியாது. முகமுகமா கர்த்தரை பார்த்தவன், 40 நாள் கர்த்தர் பாதத்திலே பல முறை இருந்தவன் அவன். பாருங்க, அந்த மோசே தான் சொல்லுறான், ஆண்டவரே உங்க மகிமை எனக்கு காண்பீங்க. எப்போ? ஒரு 2 தடவைக்கு மேல 40 நாள் ஆண்டவர் சமூகத்தில் இருந்தா பாத்தீங்களா, அந்த மோசே தான் சொல்றான், ஆண்டவரே இன்னும் உங்க மகிமை என்ன செய்யணும், காட்டணும். பெர்க்மான்ஸும் அப்படித்தான் பாடுறாரு, இன்னும் உம்மை அறியணுமே. அப்படின்னா நீங்க என்ன நினைச்சு பாடுறீங்க? இந்த பாட்டை பாடும்போது என்ன உணர்வு உங்களுக்கு இருக்குது? ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு தப்பா நான் அறிந்திருக்கிறேன் உங்களை பற்றி, ஆனா இன்னும் நான் உங்களை அதிகமா அறியணும். ஹல்லேலூயா! இன்னும் உம்மை அறியணும், இன்னும் நான் முழுமையுமா அறியணும். என் வாழ்நாள் முழுவதும் உம்மை இன்னார் என்று நான் அறிய வேண்டும். நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொன்னது போல உங்க வாழ்க்கையிலேயும் நீங்க உணர்ந்து பாடுங்க. பார்க்கலாம், எல்லாரும் நெஞ்சில கை வச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு 3 நிலைகளிலே வாக்கு பண்ணுகிறார்.
உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னது இந்த அடைக்கல சங்கீதம். அடைக்கலம்னா ரெஃப்யூஜ் ஆங்கிலத்துல, அதாவது ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. பாதிப்பு நிறைந்த உலகத்துல, சரீர ஆவிக்குரிய பாதிப்பு நிறைந்த உலகத்துல ஆண்டவர் தான் பாதுகாப்பா இந்த பூமியில நம்மை வழி நடத்துகிறார். ஆண்டவர் இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் அப்படின்னாரு பார்த்தீங்களா. அந்த மாதிரி கோழி தன் குஞ்சுகளை செட்டையிலே கூட்டி சேர்த்து காப்பது போல இல்லையா, கழுகு தன் குஞ்ச தன் முதுகுல வச்சு சுமந்து செல்வது போல. கவனிங்க, ஆண்டவர் நமக்கு விசேஷமான பாதுகாப்போடு இந்த பூமியிலே வழி நடத்த விரும்புகிறாரா? கர்த்தர் இந்த வசனத்துல எனக்கு வெளிப்படுத்தின மூன்று வெளிப்பாடு என்னன்னா, என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியினாலே உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இரண்டாவது, உயர்ந்த அடைக்கலமாக வைப்பேன். மூன்றாவது, உயர்ந்த அடைக்கலமாக இருப்பேன். மைண்ட்ல வைக்க முடியுதா, இல்லைன்னா எழுதிக்கங்க, குழம்பிய கூடாது. ஆண்டவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் வைக்க போகிறாராம். அடுத்தது, உங்களையே உயர்ந்த அடைக்கலமாக மாற்ற போகிறாராம். கடைசியாக, உங்களுக்கே அவர் அடைக்கலமாக, உயர்ந்த அடைக்கலமா இருக்க போகிறாராம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இன்றைக்கு நீங்க அடைக்கலம் தேடிட்டு இருக்கிறீங்க, எந்த இடத்துல எப்படி இருந்தா நம்ம சேஃபா இருக்க முடியும், பாதுகாப்பா இருக்க முடியும்? ஆமா, அப்படிப்பட்ட தேடுகிற உங்களை ஆண்டவர் முதல்ல உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறார். இரண்டாவது காரியம், உங்களையே அநேகருக்கு அடைக்கலமாக, உயர்ந்த அடைக்கலமாக, உங்க மூலமா அநேக ஆயிரங்கள் லட்சங்கள் ஆதரிக்கப்படும்படியாக, பாதுகாக்கப்படும்படியாக, பராமரிக்கப்படும்படியாக ஆண்டவர் உங்களையே உயர்ந்த அடைக்கலமாக வைக்க விரும்புகிறார், மாற்ற விரும்புகிறார். கடைசி வரை கர்த்தரே, அவரே உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இதை விவரிக்கிறதுக்கு முன்பதாக ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேத புத்தகத்திலே யோபில் இருந்து உன்னத பாட்டு வரையிலையும், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, அடுத்தது உன்னத பாட்டு வரை எல்லாமே கவிதை நடையில எழுதப்பட்டது, பாடல் நிலைகளிலே எழுதப்பட்ட புத்தகங்கள் இந்த புத்தகம்லாம். இப்ப கவனிங்க, இந்த பாடல் புத்தகம் சங்கீதமும் இந்த பாடல் புத்தகம் தான். இந்த 91 சங்கீதத்தை யார் எழுதினது அப்படிங்கிறது மேல தலைப்பு போடாட்டினாலும், 91 சங்கீதத்தை மோசே எழுதினார் என்கிறதுனால அதனுடைய தொடர்ச்சியா மோசே எழுதி இருக்கலாம் என்கிற நம்பிக்கையிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இப்ப முக்கியமா கவனிங்க, இந்த சபையிலே தீர்க்க தரிசனம் எப்படி வெளிப்படுகிறது? தீர்க்க தரிசிகளை தேடி போறீங்களே, சபையிலேயே கர்த்த தீர்க்க தரிசிகளை வைத்திருக்கிறார். அந்த ஒரு ரெவலேஷனை முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டு, அடுத்தது இந்த வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்கு விவரமா சொல்லி, உங்களை கர்த்தர் அப்படி மாற்ற போகிறார் என்கிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பாடல் புத்தகம் பைபிள்ல ஃபுல்லாவே நீங்க பார்த்தாலும் சரி, நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற இன்றைக்கு நமக்கு எடுத்துக்கொண்ட இந்த பகுதி 91 சங்கீதம் எப்படி தொடங்குகிறது என்பதை பாருங்கள். உன்னதமானவருடைய மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில். இப்படியே பொதுவாக பொதுவாக கேட்கிற மக்களுக்கு பொதுவாக, நீ உன்னதமானவருடைய மரபில் இருந்தால் சர்வ வல்லவருடைய நிழலில் இருப்பாய் இப்படின்னு சொல்லி ஒரு பிரசங்கியார் சொல்வது போல, ஒரு ஆலோசனை சொல்வது போல, ஒரு அறிவிப்பு சொல்வது போல இந்த சங்கீதம் இப்படியே தொடங்குகிறது. கடைசியில 14 சங்கீதத்துக்கு வந்த உடனே அதனுடைய நிலை அப்படியே மாறுகிறதை பாருங்கள். எப்படி மாறுகிறது? அவன் என்னிடத்தில், இப்ப பாருங்க, முன்ன மேல சொன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிற அப்படின்னால் அவனை விடு. இப்ப பாருங்க, யார் யாரை பார்த்து சொல்றது? இந்த அவன் சொல்றது யாரு? அங்க மேல சொல்றது யாரு? இப்ப கவனிங்க, முன்ன சொன்னது பொதுவா சொல்லிட்டு வந்தது,
இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நேரடியா கர்த்தரே இந்த சங்கீதக்காரன் மூலமாக சபைக்கு அல்லது ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அப்ப பாருங்க கர்த்தரே, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இந்த பாட்டு பாடுற கோயர், வர்ஷிப் நடத்துறவங்க, இசை கருவி வாசிக்கிறவங்க, பாருங்க எல்லார் மூலமாகவும் தீர்க்க தரிசனம் வரும். செய்தியாளர், ஆமா, டிவோஷன் பகுதி, எல்லா பகுதியிலையும் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் வரும். தொடக்கத்துல பாத்தீங்கன்னா மெதுவா ஏதோ பேசுவது போல இருக்கும், ஆனா இங்க நடக்கிறது பாருங்களேன், தீர்க்க தரிசனம் அவங்க வாயிலிருந்தே அவங்க பாடும்போதே அந்த வாயில வரும். ஆமா, அதுக்காக பாடு பாடுறதை நெத்தி போட்டு அல்லது பாட்டு கடையில அதையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. பாஸ்டர் சொல்லிட்டாரு தீர்க்க தரிசனம் வரணும், நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு டைம் கெடுக்க கூடாது. உங்களுக்கு குறித்த நேரத்துல உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையில அந்த பாட்டு பாடுறீங்களா, அந்த பாட்டை மட்டும் பாடுங்க. வர்ஷிப் நடத்துறாரா, வர்ஷிப்பும் நடத்துங்க. கீபோர்டு போடுறாரா, ஐயா கிருபை எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு இன்னைக்கு, கவனிங்க கவனிங்க, நேரத்துல எழுந்திரிச்சு என்னது கீபோர்டு போடுறவங்க, இசைக்கருவி வாசிக்கிறவங்க எல்லார் மூலமாகவும் என்ன ஜனங்களுக்கு என்ன வரும், தீர்க்க தரிசனம் வரும். பாருங்க தாவீதினுடைய கொயர்ல அப்படி இருந்திருக்கு, எடுத்து வாசித்து பாருங்க பாக்கலாம். எடுத்து 1 இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க, எடுத்து பாருங்க. 1 இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முதல் வசனத்தை, சுரமண்டலங்களினாலும் வரும். நீங்க 2 அதிகாரம் 15-16 வசனத்தை பாருங்க, எலிசா பேர் பெற்ற தீர்க்க தரிசி தான், ஆனா 3 ராஜாக்களுடைய பிரச்சனை, குடிநீர் பிரச்சனையை சந்திப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்ய தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு ஒரு இசை கருவி வாசிக்கிறவனை தான் அந்த எலிசா வரவழைக்கிறான். அவன் வந்து இசை கருவி தான் வாசிக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எலிசாவின் மேல் இறங்கி, ஆமா, எதிர்பார்த்து கொண்டிருந்ததான அந்த ராஜாக்கள், அவங்க சேனைகள், அவர்களுடைய மிருக ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் வரத்தக்கதாக தேவனுடைய தீர்க்க தரிசனம் அங்கே வெளிப்படுகிறதை நீங்கள் வேதத்திலே வாசியுங்க. இன்னொரு காரியம் பாருங்க, 2 அதிகாரம் சாரி 1 அதிகாரம் 3 முதல் வசனத்துல பார்த்தோம், இசை கருவி வாசிக்கிறவர்கள் மூலமாக தீர்க்க தரிசனம் வெளிப்படும் சொல்லி, இங்கே பாடுங்க, பாடல் பாடுகிறவர்கள் மூலமாக கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிக்கிற நேரத்துல நீங்க பாடல் தான் பாடுகிறீர்கள், ஆராதனை தான் நடத்துகிறீர்கள், இசை கருவி தான் வாசிக்கிறீர்கள். பார்க்கிறதற்கு இதெல்லாம் ஒரு பாடலை போல இருக்கலாம், ஆராதனையை போல இருக்கலாம், இசையாக இருக்கலாம். கவனிங்க, இவைகள் நடுவே இருந்து அவங்க பாடுகிற பாடல்களிலே வருகிற வார்த்தைகள் இருக்கிறதே, வரிகள் இருக்கிறதே, அதையே கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே எதா மாற்றுகிறாரு, தீர்க்க தரிசனமாக மாற்றுகிறார். அப்ப சபையில பாட்டு பாடுறதுக்கு எப்படி பாட்டை செலக்ட் பண்ணணும், கோயர் லீடர் எவ்வளவு ஜபத்தோடு அதை செலக்ட் பண்ணணும், உங்க பாடல் சபையிலே கேட்கிற ஜனங்களுக்கு பாடுகிற ஜனங்களுக்கு அது தீர்க்க தரிசனமாக வெளிப்பட வேண்டும். அதே போல வர்ஷிப் நடத்துகிற மக்களுக்கு பாருங்க அது தீர்க்க தரிசனமா மாறணும். இந்த பாருங்க, இந்த பாடல் நேரம் வர்ஷிப் நேரத்தெல்லாம்
கிடைக்கவே கிடைக்காது. நான் உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு சொல்லுகிறேன், பாடல்ல கூட தீர்க்க தரிசனமான பாடல்கள் நிறைய இருக்கு பாருங்க. 1998 வருஷம் அப்போ பழைய ஆலயம் அங்க இருந்தது. ஊழியத்துல நான் ரொம்ப சோர்ந்து போய் தளர்ந்து போய் என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு மன அளவுல அவ்வளவு ஒரு கஷ்டத்தோட சரின்னு சொல்லி வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். காலை 10 மணியில இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து சோர்ந்து போய் ஒரு ஆறுதலுக்காக தைரியத்துக்காக கர்த்தர் சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் தான் கர்த்தர் இந்த அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்கிற பாடலை கர்த்தர் என்னை தைரியப்படுத்துவதற்கு கொடுத்தார், என்னோடு பேசுவதற்கு கொடுத்தா. அதுல இருக்கிற வரிகளை எல்லாம் நீங்க பாருங்க. நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சம்பா, உனக்கு உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த வரிகளை எல்லாம் பாருங்க. இந்த பாடலை நீங்க எல்லாம் பாடுறீங்களே, ராஜன் கூட ஒரு நேரத்துல மாத்தி பாடுவாரு, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அன்பின் இயேசு நீர் அல்லவா அப்படின்னு பாடலாம். அது கர்த்தரை துதித்து பாடுவது. ஆனா பாருங்க, அந்த பாடலே தீர்க்க தரிசனமாக அமைந்திருப்பதை பாருங்கள். இப்ப சபையில இந்த மாதிரி வெக்மான்ஸ் கூட மற்றவங்க கூட நிறைய பாடல் பாடி இருக்கிறாங்க இல்லையா. என் கிருபை உனக்கு யார் யாருக்கு பார்த்து சொல்றது? சபையில தானே நம்ம பாடுறோம், நம்ம கர்த்தரை நோக்கி தானே பாடணும். உன் கிருபை எனக்கு போதும் அப்படின்னு பாடுறதுக்கு பதிலா எப்படி அந்த பாடல் வருகிறது? வசனமே கர்த்தர் பவுலோடு பேசினாலே உன் என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னாரே, அந்த மாதிரி நம்ம அதையே பாடுறோம். டோட்டலா அந்த பாட்டு முழுவதும் தீர்க்க தரிசனமாவே இருக்கிறது. அப்ப கவனிங்க, கேட்கிறவங்களுக்கு அது தீர்க்க தரிசனமாக மாறுகிறது. இங்கே ஒரு குறிப்பிட்ட மக்கள் தாகத்தோடு வந்திருப்பாங்க, பாதிப்போடு வந்திருப்பாங்க, கண்ணீரோடு வந்திருப்பாங்க. ஆனா தீர்க்க தரிசன பாடல் எப்படி வருகிறது? உன் கண்ணீரை மாற்றினதுவே அது நேரம் அவங்கள போய் டச் பண்ணும், அவங்க வாழ்க்கையை மாற்றும். அவ பாருங்க, சபை ஆராதனை கர்த்தருக்கு தான் ஆராதனை, கர்த்தரை மகிமைப்படுத்தத்தான் ஆராதனை. இப்போ இந்த ஆராதனையிலே கர்த்தர் இறங்கி வருகிறார். வந்து ஆமா ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு வருகிற மக்கள் மூலமா பாடல் நேரத்திலேயே அவர்களை திருப்திப்படுத்துகிறார், ஆராதனை நேரத்திலே திருப்திப்படுத்துகிறார், இசையின் மூலமாக அவர்களுடைய சோர்வை மாற்றுகிறார். அதனால நம்ம இனிமே அலர்ட்டா இருக்கணும். ஆமா நடத்துறவங்களும் பாடுறவங்களும், ஆமா இசைக்கிறி வாசிக்கிறவங்களும் ஆவியிலே நிறைந்து வாசிக்கணும், ஆவியிலே அபிஷேகத்தை நிறைந்து பாடணும் நடத்தணும். சபையாருக்கு ஒரு காரியம் என்னன்னா, அதை தொடங்குறதுக்கு முன்னமே நீங்க அதுக்காக வந்துடணும். ஆராதனைக்கு வருவதே என்ன? பாடலின் மூலமாக என்ன தீர்க்க தரிசனம் வெளிப்பட போகிறது? ஆமா பாடல் பாடுகிறவர் வாயிலிருந்து என்ன வார்த்தையை கர்த்தர் போட போகிறார்? ஆமா ஒரு ஆராதனை நடத்துகிற அவருடைய அந்த ஊழியக்காரர் மூலமா ஆண்டவர் என்ன பேச போகிறார்? ஆமா இசைக்கருவி வாசிக்கிற வேலையில என்ன ஒரு அபிஷேக தீர்க்க தரிசனம் நமக்கு வரப்போகிறது? அல்லேலூயா. இவ்வளவு சொல்ல சொல்ல இன்னும் அந்த லேட் கமர்ஸ் வந்து மாறவே மாட்டாங்க பாருங்கயா. ஒரு குறிப்பிட்ட கூட்டம் லேட் கமர்ஸ், ஆமா அவங்க 9 மணிக்கு 9:30 மணிக்கு 10 மணிக்கு எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஏதோ தொண்டக்கிலேயே நான் கத்துவேன். ஆமா யார் வார்த்தைக்கு கீழ்படுகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம், அவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் நிறைவேறும். அதனால அடுத்த வாரத்துல இருந்து புறப்பட்டு வந்துருங்க, 8 மணிக்கு நம்ம கரெக்டா தொடங்குறோம். அது தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. சபையிலேயே தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் ஆராதனையிலே வைத்திருக்கிறார். எங்கேயும் தீர்க்க தரிசிகளை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உங்களுக்கு கர்த்தர் அமைத்து வைத்திருக்கிற சபையிலேயே தீர்க்க தரிசிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களே தீர்க்க தரிசிகளா கூட மாற முடியும். ஆமா கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளை ஆவியில நிரம்பி சொல்லும் போது அதை கேட்கிற மக்களுக்கு அது ஒரு தீர்க்க தரிசனமாக மாறியா. நீ ஆவியில நிரம்பி செபிக்கும் போது, ஆவியில நிரம்பி ஆராதிக்கும் போது பாருங்க டோட்டலா எங்கே எப்படி தீர்க்க தரிசனம் வெளிப்படும் சொல்லவே முடியாது. அல்லேலூயா. ஆராதனை முடிஞ்சு கை கொடுக்கிறீங்களே, அப்போ ஆவியானவர் உங்களுக்கு ஏவனா ஏதாவது ஒண்ணு சொன்னா அது கூட தீர்க்க தரிசனமா மாறும். சபையிலே ஆவியானவர் தீர்க்க தரிசிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமா செய்தி நேரத்தில் அப்படித்தான். நீங்க பைபிளை படிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல முடியும். 12 சங்கீதத்தை எடுத்து பாருங்க. 12 சங்கீதம் 5வது வசனத்தை பாருங்க.
பன்னெண்டாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீருகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமா இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எழுதுகிற சங்கீதம் தான். இந்த வசனத்துக்கு முன்ன இருக்கிற பகுதியை படிச்சு பாருங்க, பின்ன இருக்கிற பகுதியை படிச்சு பாருங்க. இந்த வசனம் கர்த்தரே சொல்லுகிறாரு. பாருங்க, பாட ஆரம்பிக்கிறோம், பாடல் தான் பாடிட்டு இருக்கிறோம், வர்ஷிப் நடத்துகிறோம், பிரசங்கம் பண்ணுகிறோம். கவனிங்க, தொடங்கும் போது ஒரு மனிதன் பேசுவது போல, மனிதன் தொடங்குவது போல, ஒரு முன்னுரையாக அவன் தொடங்கினாலும் முடிவு எப்படி இருக்கு தெரியுமா? சேனைகளில் கர்த்தர் சொல்கிறார். அது பாடல் தான், ஆனா தீர்க்க தரிசனமாக மாறுகிறது. இங்க பாருங்க, தேவனுடைய செய்தி எப்படி மோசே எழுதுகிறார். வாசிங்க, 23 யாத்திராகமம் 23 அதிகாரம் 25 வசனத்தை எல்லாரும் பாருங்க. யாத்திராகமம் 23 அதிகாரம் 25 வசனம். வசனத்தை எல்லாரும் பாருங்க, வசனத்தை எல்லாரும் கேளுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவியுங்கள். சபையாரை பார்த்து மோசே சொன்ன ஒரு காரியம், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் பாருங்க, பாணிய பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே நீங்கள் சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பா. அடுத்தது லைன் எப்படி வருது? இது சரியாதான். முன்னாடி இருக்கிற ரெண்டு லைனுக்கும் அடுத்த கடைசி லைனுக்கும் எப்படி வருது பாருங்க, வித்தியாசமா வருதா வரலையா? எப்படி வருது? வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார்னு சொல்றதுக்கு பதிலா விலக்குவேன். இப்ப பாருங்க, செய்தியாளர் எழும்பி இப்படித்தான் தொடங்குகிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும். அது வரையிலும் தான் மோசேயினுடைய வாய். அடுத்தது மோசேயினுடைய வாயோடு இருந்து ஆமா கர்த்தரே நேரடியாய் பேச ஆரம்பிக்கிறார். எப்படி? உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், விலக்குவான் என்பதற்கு பதிலாக விலக்குவேன். பாருங்க, சபையிலே பாஸ்டர் வந்து பாஸ்டருடைய செய்தி வந்து எப்படி தீர்க்க தரிசனமா மாறுது. அங்கே எங்கேயும் பார்க்க கூடாது, சும்மா சும்மா எழுந்துச்சு வெளியில போக கூடாது, பக்கத்துல இருந்து மட்டும் எதுவும் பேசவே கூடாது. எதுவும் எழுதுறீங்களா? எழுதுங்க, கவனமா கேளுங்க, ஜபத்தோட கேளுங்க. இப்ப பாருங்க, வார்த்தை செய்தி உங்க அறிவுக்காக அல்ல, உங்க வாழ்க்கையிலே நடக்க போவதை ஊழியக்காரனை முன்னே நிறுத்தி சபையில என்ன சொல்லுகிறா? அவர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். அதனாலதான் பழைய பாட்டுல பாத்தீங்கன்னா என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகள் சொல்லி நிறைய இடத்துல இருக்கு. எடுக்க நேரம் இல்ல, வேணா கண்காணன்ஸ் புக்ல நீங்க இதை எழுது பாருங்க. என் ஊழியக்காரர், ஆண்டவருடைய ஊழியக்காரர் எல்லாரையுமே கர்த்தர் எப்படிதான் வச்சு உபயோகப்படுத்தி இருக்கிறாராம். ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளாக இருந்திருக்கிறார். இப்ப பாருங்க, நம்ம இனிமே ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை பைபிள் எடுத்துட்டு வரும்போதே என்ன தெரியுமா, உங்களோடு கூட கர்த்த தீர்க்க தரிசனமா பாடல் பாடுகிறவர் மூலமாக அல்லது ஆராதனை நடத்துகிறவர் மூலமாக, ஆமா டிவோஷன் மூலமா பேசுகிறவர் அல்லது செய்தியை போதிக்கிற போதகர், ஆமா யார் மூலமாகவும் கர்த்த தீர்க்க தரிசனமாக வார்த்தைகளை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க முடியும். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, ஆராதனையில இருக்கிற ஒவ்வொரு அமைப்பின் மூலமாகவும் கர்த்தர் என்னோடு பேசி என்னை பலப்படுத்தி தைரியப்படுத்தி அனுப்புவார், என்னை விடுதலையாக்குவார், எனக்கு உரியதை சொல்லுவார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமா, நம்முடைய தேவன் பேசுகிற தெய்வம். அல்லேலூயா. ஆமா, அவர் தான் சொல்லுகிறார், நீங்கள் இவர்கள் சும்மா இருந்தால் இந்த கல்லுகள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா. கல்லுகளை கூட பேச வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கழுதையின் மூலமாக கழுதைய பேச வச்சு தீர்க்க தரிசியினுடைய மதிக்கேட்டை கர்த்தர் திருத்தினாராம். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமா, கழுதைய கூட பேச வைக்க முடியும். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கயா. அந்த ஆண்டவர் தான் இந்த ஆராதனையிலையும் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். எப்படி வாக்கு பண்ணுகிறார்? பாடலாக எழுதப்பட்டதான பாடலை பாடிக்கொண்டு வந்ததான அந்த சங்கீதக்காரனுடைய வாயிலே கர்த்தர் அந்த வரிகளை வார்த்தைகளை அப்படியே திருப்புகிறார். எப்படி? பொதுவாக நீ சொல்ல வேண்டாம்பா, நீ குறிப்பிட்டு சொல்லு. அவன் என்னிடத்தில் வாஞ்சையால் இருக்கிற அப்படின்னாலே நான் அவளை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிற அப்படின்னாலே அவனை நான்
ஆனா 14 வசனத்துல இருந்து கடைசி வரையிலும் நீங்க பாத்தீங்கன்னா அது தீர்க்க தரிசனமாகவே கர்த்தர் அந்த மோசையை கொண்டு பேசுவது போல எழுதப்பட்டிருக்கிறதை பாருங்கள். ஒரு தடவை வாசி கேட்கலாமா? அவன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காட்டிப்பேன். தொடக்கம் பொதுவாக தொடங்குகிறது, முடிவு வந்து தீர்க்க தரிசன நிறைவுகளால் தீர்க்க தரிசன வார்த்தைகளால் இந்த சங்கீதம் முடிகிறதை பாருங்க. இதுதாயா கர்த்தர் அவருடைய சபையிலே பேசுகிற ஒரு காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. சும்மா கண்ணு மூடிட்டு அது எதுவும் தீர்க்க தரிசனமா சொல்ல வேண்டாம். அவர் தருகிற வார்த்தைகளை சொன்னாலே, அவருடைய சத்தியங்களை ஜனங்களுக்கு சொன்னாலே அது நிறைவேறக்கூடியதாய் இருக்கிறது. என் வார்த்தை வெறுமையாய் திரும்புவதே உங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தை என்னன்னா, இந்த 91 சங்கீதம் 14 வசனத்தின்படி நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இரண்டாவது, உயர்ந்த அடைக்கலமாக அவனை வைப்பேன். மூன்றாவதாக, உயர்ந்த அடைக்கலமாக இருப்பேன். 46 சங்கீதத்தில் 7 வசனத்தில் பாருங்கள், சங்கீத புத்தகத்தில் ஏராளமான வார்த்தைகள் சங்கீதங்களிலே கர்த்தரை அடைக்கலம் அடைக்கலம்னு சொல்லி இருக்கிறதை பாருங்க. உயர்ந்த அடைக்கலம் கர்த்தர். 59 சங்கீதம் 9 வசனத்திலே அப்படிதான் இருக்கு, வாசிங்க. அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். இந்த உயர்ந்த அடைக்கலமாக வைப்பேன் என்கிறதற்கு நேரடியாக வசனம் இல்லாட்டினாலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:32 வசனத்திலிருந்து 31 வசனத்திலிருந்து 32 வசனம் வரையிலும் பாருங்க. ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை ஒரு கடுகு விதைக்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார். இப்போ பாருங்க, அவர்களுக்கு பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். இந்த வசனத்தை நீங்க எத்தனை 1000 முறை படிச்சாலும் உங்களுக்கு அர்த்தம் தெரியாது. இப்ப தெளிவா தெரிந்து கொள்ளுங்க, விசுவாசம் உள்ள ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசுவின் மேலே ஒரு நல்ல விசுவாசம் வச்சிருக்கிறான் பாத்தீங்களா, அந்த விசுவாசம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கு. பாருங்க, ஆண்டவர் விசுவாசத்தை கடுகுக்கு ஒப்பிட்டு சொன்னார். கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா அந்த மலையை பார்த்து போனா என்ன செய்யும்? போகும். இப்ப பாருங்க, விசுவாசத்தை கடுகுக்கு ஒப்பிட்டு இருக்கிறார். இப்ப அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்குது. எப்படி இருக்கு? ஆண்டவர் இயேசுவை பற்றி நம்ம சத்தியங்களை கேட்க கேட்க அவர் மேல நமக்கு ஒரு விசுவாசம், அந்த விசுவாசமாகிய கடுகு உங்களுக்குள்ள இருக்குதுங்களா? அது வந்து வளர்கிறது. அந்த கடுகை எடுத்து ஒரு மனுஷன் தன் நிலத்துல போடுறான். என்ன நிலத்துல? இருதயமாகிய நிலத்தில, மனதாகிய உள்ளமாகிய நிலத்திலே வைத்து அது வளர்கிறது. வளர்ச்சி அப்படின்னா நிரப்பி வார்த்தையை கொடுத்து அனுப்பினா, இங்கே நாம வந்தோம், இங்கே வந்து வெறும் கையா வந்த நம்மளை ஆண்டவர் இங்கே நிலைக்க பண்ணி இன்றைக்கு பாருங்க இத்தனை மக்களையும் பராமரிக்கத்தக்கதாக, பாதுகாக்கத்தக்கதாக, எல்லாருக்கும் பதில் சொல்லத்தக்கதாக, வழிநடத்தத்தக்கதாக, ஒரு ஆழமரமாக, ஒரு விசுவாசம் மரமாக, கடுகு மரமாக ஆண்டவர் இந்த சபரிமலையத்திலே கோயம்புத்தூர்ல ஊழியக்காரனாக என்னை அனைத்து இப்ப இந்த வசனத்தை
திரும்ப படிங்க பார்க்கணும், உங்களுக்கு நல்லா விளங்கும் பாருங்க. பெரிதாகி அடைக்கலமான உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் வைப்பது மட்டுமல்ல, உங்க மூலமாக தவித்துக் கொண்டு தடுமாறிக் கொண்டு தடம் தெரியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து அடைக்கலமாக இருப்பேன். இப்ப எத்தனை பேர் சந்தோஷமா இருக்க, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பாக்கியத்தை பாருங்கய்யா. நம்ம ஏதோ இன்னைக்கு ஆண்டவரே இந்த வருஷம் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், நிறைய பேருக்கு அதுலதான் ரொம்ப உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. மனுஷரை மயக்கி கொண்டு வந்து கூட்டத்தில் சேர்க்கிறதா இல்ல, நான் சொல்றேன் நீங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஒரு வாஞ்சைய பாருங்க. பிசாசின் அடிமைத்தனத்திலே சாபத்திலே ஆமா எங்கேயோ எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் அழைத்து வந்து இந்த ஐந்தாவது மாதத்துல பேசுகிறார், அப்பா நீ எதையோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அழிந்து போறதையும் மாயையானதையும் நினைச்சிட்டு இருக்கிற நான் என்னுடைய நாம மகிமைக்காக நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், உயர்ந்த அடைக்கலமாக வைப்பேன், உயர்ந்த அடைக்கலமாக நான் இருப்பேன். Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சட்டையிலே சேர்த்துக் கொள்ளுவனமாக நான் உங்களை சேர்த்துக் கொள்ள மனதாக இருந்தேன் சொல்றார் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கிறிஸ்துவ வாழ்க்கைனா என்ன, எதுவும் யாரும் நம்மளை அசைக்கவே முடியாது, யாரும் நீங்க மட்டும் சரியா இருந்துட்டா அவர் அடைக்கலமா இருக்கிறதுனால யாரும் அசைக்க முடியாது. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கய்யா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர், நம்மோடு இருக்கின்றார், நல்ல
அடைக்கலமே அடைக்கல சாமி என்னன்னு தெரியாது, என்ன அடைக்கலமே தெரியாது. ரோமன் கேத்தலிக்காக அடைக்கலமாதான் தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி கவனிங்க, இந்த மாதத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்தின, அதாவது உயர்ந்த அடைக்கலத்திலே உன்னை வைப்பேன், உயர்ந்த அடைக்கலமாய் உன்னை வைப்பேன், உயர்ந்த அடைக்கலமாய் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி கர்த்தர் பேசினாரே. யாருக்காவது அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னா, யோசிப்பு நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறோமே, யாக்கோப்பு பெற்றெடுத்த அன்பான மகன் யோசிப்பு, அவனை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்தான். எங்க வச்சாரு? உயர்ந்த அடைக்கலத்துல. அதாவது இஸ்ரேலர்கள் அப்போ எல்லாம் எல்லாம் மேய்ப்பர்கள் தான், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் எல்லாமே இந்த மேய்ப்பர்களே. பைபிள் நீங்க படிச்சு பாருங்க, எகிப்தியர்களுக்கு இந்த ஆடு மாடு மேய்க்கிற ஆட்களை என்னவோ தெரியாது, பிடிக்காதான், அறுவறுப்பா இருக்குமா, அவன் ஒன்னும் சாப்பிட மாட்டாங்க, ஒன்னா உட்கார்ந்து இந்த மாதிரி அருவறுக்க கூடிய, அதுவும் பெரிய படிப்பு அறிவே இல்லாத ஆடு மேய்த்து கொண்டிருந்ததான இந்த வாலிபனா இருந்ததான இந்த யோசேப்பை எகிப்துக்கே கர்த்தர் அதிபதியாக வைத்தாராம். எகிப்தை ஆளுகை செய்து கொண்டிருந்ததான அந்த ராஜாவுக்கே தகப்பனாக உயர்த்தி வைத்தாராம். எகிப்தை மட்டுமல்ல, அந்த அந்த வட்டாரங்களிலே அந்த சுற்று வட்டாரங்களிலே இருந்த அனைத்து தேசத்து மக்களையும் பராமரிக்கிற, பாதுகாக்கிற, போஷிக்கிற ஒரு பெரிய உயர்ந்த அடைக்கலமாக யோசேப்பை ஆண்டவர் வைத்தாராம். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அதே போல கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகருக்கு அவன் அடைக்கலமா, ஏன் தன்னுடைய குடும்பத்தாருக்கே அவன் அடைக்கலமா இருந்து பராமரித்தான் என்பதையும் வேதம் நமக்கு விவரமாக சொல்கிறது. இந்த புதிய மாதத்திலே யோசேப்பை தான் நமக்கு முன்பாக முன்னிறுத்தி கர்த்தர் தீர்க்க தரிசனமாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனையிலே இன்னும் கடன் தீராம அல்லது கடன் மேல கடனை வாங்கிட்டு குடும்ப நடத்துற ஆளா வந்திருக்கலாம், அவன் வருமானம் போதாத நிலையிலே இருக்கலாம், அவன் உங்க குடும்பத்தினுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கலாம், வியாபாரம் மோசமா இருக்கலாம், அல்லது குடும்ப சரீரத்திலே பாதிப்புகள் இருக்கலாம். கவனிங்க, நீங்க எவ்வளவு கீழே இருந்தாலும், எவ்வளவு மோசமா இருந்தாலும், ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒன்னைய பார்க்காத, உனக்காக நான் சொல்லுகிற வசனத்தை பாரு, வாக்குத்தத்தத்தை பாரு, நான் உன்னை உயர் உற்சாகப்படுத்துவதற்காக அல்ல, ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்தினதை கர்த்தர் கட்டாயம் நிறைவேற்றுகிற தேவன். அப்படித்தான் ஏசாயா 44:26 சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஊழியக்காரனுடைய வார்த்தையை நான் நிலைப்படுத்துவேன். இத்தனை பேருக்கு முன்னாடி கர்த்தர் பாருங்க, இங்க மட்டும் இல்ல, தூரமாய் பல நாடுகளிலே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு என்ன தீர்க்க தரிசனமாக இந்த ஊழியக்கார் மூலமா கர்த்தர் பேசுகிறார் என்பதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப பாருங்க, தாகம் உள்ளவன்மே தண்ணீரை ஊற்றுகிற கர்த்தர் இப்ப ஊழியக்காரன் மூலமாக அவருடைய வசனமாகிய தண்ணீரை ஊற்றுகிறார். அது வெறுமையாய் திரும்ப வருவதே இல்லை. நிச்சயமா எழுதி வைத்துக் கொள்ளுங்க, இந்த தேதியை போட்டு கர்த்தர் பேசினது, கர்த்தர் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார், என்னை உயர்ந்த அடைக்கலமாக வைப்பார், என்னோடு கூட உயர்ந்த அடைக்கலமாய் கர்த்தர் இருப்பார். வேதனை துன்பம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் வேதனை துன்பம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் சிறும் பயன் பெறுவேன். வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் சிறும் பயன் பெறுவேன்.
அவர் செயல்பட்டார். அவனையே எப்படி உயர்ந்த அடைக்கலமா மாற்றினார், அவனோடு கூட எப்படி அவர் உயர்ந்த அடைக்கலமா இருந்தார் என்கிறத விவரமா உங்களுக்கு சொல்லுகிறேன். யோசேப்பு சரித்திரம் எங்க தொடங்குது சொல்லுங்க, ஒரே வார்த்தையில டக்கு. ஆதியாகமோ எத்தனையாவது அதிகாரத்தில் தொடங்குது, எத்தனை தடவை நான் சபையில சொல்லியிருப்பேன், தேடுறான் தேடுறான், முழு முழுங்க வயல முழுங்க. ஆதியாகமும் 37 அதிகாரத்தில் தொடங்குகிறது. முதல் வசனம் எப்படி தொடங்குது? யாக்கோபுடைய வம்ச வரலாறு. அடுத்த வரி யாக்கோபு பற்றி சொல்லல, யோசேப்பு யோசேப்புல இருந்து தொடங்குது. 17 இப்ப கவனிங்க, 37 அதிகாரம் முழுவதும் யாக்கோபோடு கூட தன்பு தகப்பனோடு அவனுடைய பராமரிப்பிலே இருக்கிறான். இப்போ 39 அதிகாரத்துல பாருங்க, 39 அதிகாரத்துல அன்பு தகப்பனுடைய அடைக்கலத்தில் அவன் இல்லை, அவன் அனாதையாக அபல நிலையிலே அவனுடைய நிலை மாறி விடுகிறது. என்ன, 12 பிள்ளைகளிலே அதிகமாய் நேசித்ததான அன்பு மகன் யோசேப்பு இப்போ ஒரு விற்கப்பட்டவனாக, அடிமையாக விலை பேசப்பட்டவனாக, இந்த அழகான அன்பு நிறைந்த மகன் ஒரு அநாதையை போல ஒரு அடிமையாக மாற்றப்படுகிறான். வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆமா, எங்கே அவன் விற்கப்பட்டானோ, எப்பொழுது அவன் குழியிலே இறக்கப்பட்டானோ, எப்பொழுது அவனுடைய சகோதரர் எல்லாரும் அவனுக்கு எதிராளிகளாக விரோதிகளாக அவனை கொலை செய்கிறவர்களாக மாறினார்களோ, அப்பொழுதே கர்த்தர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து யோசேப்போடு கூட இருந்தார் என்கிற வரிகள் அந்த 39 அதிகாரம் முழுவதும் வருதையா. பக்கத்துல இருக்கிறவங்களை இடிச்சு சொல்லுங்க, மத்தவங்க உங்களுக்கு குழி பறிக்கிறாங்களா? யோசேப்புக்கு குழிய தள்ளினாங்க, உங்களுக்கு கூட இருந்து குழி பறிக்கலாம். எப்ப குழி பறிக்கிறாங்களோ நீங்க கவலைப்படாதீங்க, அந்த குழி பறிக்கிற ஆட்கள் மேல வேதனைப்படாதீங்க. லெப்ட் இப்படி திரும்பி பாருங்க, குழி பறிக்கிற ஆளுக்கு பக்கத்திலேயே உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் நிறுத்துகிற கர்த்தர் உங்களோடு கூட உயர்ந்த அடைக்கலமாக நின்று கொண்டிருக்கிறோம். எப்படி அவனுக்கு தைரியம் வரும்? ஒரு வெற்றி வந்தா தானே தைரியம் கிடைக்கும். உங்க வாழ்க்கையிலேயும் கர்த்தர் ஒன்னு செய்யும் போது தானே ஒரு நம்பிக்கை வரும். இங்க பாருங்க, அந்த மாதிரி தான் அவன் நின்றுட்டு இருந்தான். இப்ப அவன் கண் பார்க்கும்படி கர்த்தரே ஒரு யுத்த வீரனை போல அவனை எதிர்கோ சம பூமியில வந்து நிற்கிறாரு. சரீரம் முழுவதும் ஒரு 1000 அணிந்த ஒரு போர் வீரனை போல சேனை அதிபதியாக வந்து நிற்கிறான். கர்த்தர்னு யோசுவாவுக்கு தெரியல, அவன் தான் தூரமா இருந்து பயந்துட்டு கேட்கிறான், நீர் எங்களை சார்ந்தவரா, எங்களை எதிராளிகளை சார்ந்தவரா? அந்த போக கர்த்தர் உடனே சொன்னார், அந்த வேஷம் அழிந்த யுத்த வீரனை போல அந்த கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? சேனையின் அதிபதியா, இஸ்ரவேலின் சேனையின் அதிபதியாய் நான் இப்பொழுது புறப்பட்டு வந்திருக்கிறேன். இந்த ஆராதனையிலேயே கர்த்தர் புறப்பட்டு வந்திருக்கிறார். பயந்து கொண்டு இருக்கிற, குழம்பிக் கொண்டிருக்கிற, ஆமா என்ன எப்படின்னு சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு முன்னதாக சேனைகளின் கர்த்தராக, இஸ்ரவேலின் சேனைக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவராக, உங்களுக்காக காரியங்களை செய்கிறவராக உங்களுக்கு முன்பாக வந்து நின்றுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் யுத்தமே தொடங்கலையா? இன்னும் யோசுவா அந்த 7 பலத்த ஜாதிகளை துரத்துல, அந்த யுத்தம் தொடங்குவதற்கு முன்பதாக கர்த்தரே யுத்தம் பண்ணும்படியாக, அவருடைய வாக்கை நிறைவேற்றும்படியாக அவரே யுத்த வீரனை போல அவர் இறங்கி விடுகிறார். அவ பாருங்க, வசனம் எப்போ வாக்குத்தத்தை எப்போ வெளிப்படுத்தப்படுதோ, ஊழியக்கார் மூலமா சொல்லப்படுதோ, அதை நிறைவேற்றுவதற்கு சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் உடனே இறங்கி வருகிறார். அதனாலதான் யோசுவாவின் புஸ்தகத்துல நீங்க அதிகமா படிக்க முடியும், இஸ்ரவேலுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார், இஸ்ரவேலுக்காக கர்த்தர் சொல்லுங்க, எல்லாரும் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், உங்களுக்காக காரியங்களை கர்த்தர் செய்கிறார் சொல்லுங்க எல்லாரும்.
அல்லேலூயா. வேலை பேசுறாங்களா உங்களுக்கு ஒரு பாதிப்பு உண்டாக்குறதுக்கு? யோசேப்புக்கு வேலை பேசுற மாதிரி ஒண்ணு கவலைப்படாதீங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த 46 சங்கீதத்தை படிச்சு பாருங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். 2 வசனம், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் நம்ம சமுத்திரத்தில் நடந்து போனாலும். இதுல ஒரு வரி சேர்த்துக்கங்க. எப்படின்னா நம்ம சர்ச்சை மெதுவா இப்படியே சாஞ்சி அப்படியே தலையிலா அப்படியே நின்றுட்டு இருந்தாலும் சபையை விட்டு வெளியில ஓடாதீங்கோ. என்ன நடந்தாலும் சரி, காரணம் கர்த்தருக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறோம். அந்த சங்கீதத்தை பாருங்க, முழு சங்கீதத்தையும். நமக்கு ஒரு நதி உண்டு, அது தேவ நதி, அதில் சகாயம். சந்திரன் ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தி ஆகி போச்சு. நமக்கெல்லாம் டிரெஸ் எடுக்கும் போது அப்பா அவனுக்கு டபுளா எடுத்து அவனை அப்படியே ரொம்ப சல்லம் கொடுத்து அவனை அப்படியே ஆளாக்கிட்டா. இப்ப பாரு, அவன் தூங்கினானா என்னமோ சொப்பனை வந்துச்சான். நம்ம அறிக்கட்டல பாருங்க, இப்படி எல்லாம் எரிச்சல் பொறாமைகள் எல்லாம் பேசாதீங்கன்னு பக்கத்துல தெரியாது. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், இந்த பைரவ சந்ததியை தான் ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிச்சு பெருக வச்சார். யாரு? எரிச்சலும் பொறாமையும் விரோதமும் வைராக்கியமும் எப்படியோ சபையில வச்சிருக்கிறார். பக்கத்துல இருக்க ஆளு தட்டி கொடுத்து சொல்லி எப்படியோ வச்சிருக்கிறார். என்ன என்ன பரவாயில்ல, ஒன்னே தவிர சபையில சபரிமலையில இங்க தேடி வந்த ஆள் யாரு கிடையாது. அதனால தட்டி வச்சிருக்கிறார். எரிச்சல் அழிஞ்சாலும் சரி, பொறாமப்பட்டாலும் சரி, கவனமா இருங்க, கவனமா இருங்க. பக்கத்துல இருக்கிற ஆள் பார்த்து இதெல்லாம் சொல்லவே மாட்டீங்களே, சொல்லுறியா? ஜனங்க ஏன்னா குடும்பத்தினால ரொம்ப எரிச்சல். பாஸ்டர் பக்கத்துல எல்லாம் ரொம்ப எரிச்சல். என்னை பத்தியே தான் பேசுறேன். ஆமா, உங்களை பத்தி தான் பேசுறேன். உங்க மேலதான் எரிச்சலா இருக்கணும். உங்களோடு கூட சேனைகளின் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சரியா? எப்படி இதெல்லாம் செய்யறாங்க, எப்படி இந்த வாகனத்தை எல்லாம் வாங்குறாங்க, எப்படி இதெல்லாம் பண்றாங்க சொல்லுங்க. அதெல்லாம் அவனுக்கு எரிச்சல் கட்டாயம் தான். ஆனா இருக்கத்தாயே செய்யும். கவனிங்க, ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, எப்போ எதிர்ப்பு அதிகமாகிறதோ, எப்போ எதிராளி பெறுகிறார்களோ, அதுக்குள்ள வீடு வீடு இருக்க வீடு பகுதிங்க, குடியிருக்கிற பகுதியில இருந்தாலும் சரி, வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் சரி, எதிராளிய பார்க்காதீங்க. அவன் எதிராளி கீழே உங்களுக்கு இறங்கி வந்து அவன் எழும்புறதுக்கு முன்ன உயர்ந்த அடைக்கலமான கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்தது போல உங்களோடு பாருங்க. இவெல்லாம் யோசேப்பை பார்த்த உடனே எல்லாரும் ஒரு மனமா முடிவு எடுத்துட்டாங்க. கொன்னு போடணும் சொன்னானே, அவனால கொல்ல முடிஞ்சா? குழியில தள்ளினானே, அந்த குழியிலேயே அவனை சாகரிக்க முடிஞ்சா சொல்லுங்க, சொல்லுங்க. அவனை விலைக்கு பேசி வித்தானே. அந்த 20 வெள்ளிக்காசு என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, அதெல்லாம் எழுதல. சரி, அவன் என்ன விலைப்பட்டே போயிட்டானா? யோசேப்பு பாருங்க, போத்திபாருடைய வீட்டுல போய் அங்க பாருங்க, பைபிள் படிச்சு பாருங்க, 39 அதிகாரத்தை படிச்சு பாருங்க. பிள்ளைகளாகிய நமக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நம்மை தைரியப்படுத்துவதற்காக தான் எழுதப்பட்டிருக்கு. எப்போ எகிப்துக்கு அனாதையாக அடிமையாக கொண்டு போகப்பட்டான், அப்போ அவன் தனியா போகல, உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிற உயர்ந்த அடைக்கலமா இருக்கிற கர்த்தர் அவனோடு கூட எகிப்துக்கு போனான். பாருங்க, யோசேப்பு அதிபதியா இருக்கிறப்போ யாக்கோப்பு அங்க அடைக்கப்படுறான் பாத்தீங்களா? அங்க நீங்க பாத்தீங்கன்னா, அங்க நான் நினைக்கிறேன் 46 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 2 வசனத்தை பாருங்க, எகிப்துக்கு போறதுக்கு கொஞ்சம் தயங்குகிறான். அப்பதான் கர்த்தர் ராத்திரியில சொப்பனத்துல யாக்கோபை பார்த்து சொல்றாரு, தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபு
மகனே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியே நின்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம். பக்கத்தில் இருக்கிறவங்க கழிச்சு சொல்லுங்க, எகிப்து தேசமா இருந்தாலும் சரி நீ போக பயப்படாதப்பா, எவ்வளவு மோசமான தேசமா இருந்தாலும் சரி நீ பயப்படாத. இங்க பாருங்க, வேலை பேசப்பட்டு எகிப்தின் சந்தையிலே இந்த அழகான வாலிபன் யோசேப்பு நிற்கிறானே, ஏற்கனவே ஒரு விலை கொடுத்து வாங்கின அந்த மீதியானிய வியாபாரிகள் இப்போ அங்கே சந்தையிலே நிறுத்தப்பட்டிருக்கிறான். சந்தையிலே விலை பேசப்படுகிற நிலையிலே இருந்தாலும் கர்த்தர் ஆமா உயர்ந்த அடைக்கலமாய் உயர்ந்த அடைக்கலத்திலே அவனை வைக்கும்படி அவனோடு கூட இருக்கிறோம். எத்தனை பேரும் சந்தோஷமா இருக்குது ஐயா. இந்த வார்த்தையை ஆண்டவர் பழைய பாட்டையும் நிறைய சொல்லியிருக்கார், புதிய பாட்டையும் சொல்லியிருக்கிறார். பழைய பாட்டுல, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னோடு கைவிடுவதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட. புதிய பல உலகத்தை விட்டு ஆண்டவர் பரமேறதுக்கு முன்னாடி உலகத்தின் முடிவு புரிந்தோம், நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்திற்கு வருவேன். சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமா, நாம அவருக்குள்ளே இருக்கிறோம். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார், நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? இப்ப பாருங்க, இந்த விலை பேசப்பட்டு ஒரு வேலைக்காக இந்த யோசேப்பை போத்திபார் தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். பாருங்க, அங்க என்ன நடக்கிறது வாசிங்க பாக்கலாம். இருந்தான் காரிய சித்தி உள்ளவனானா, விலைக்கு வாங்கப்பட்ட இந்த அடிமை வேலைக்காக உள்ளே அனுப்பப்பட்டவன் தான், அனுமதிக்கப்பட்டவன். இப்ப பார்த்தா அவன் செய்யதெல்லாம், அவன் போய் ஒரு மரம் வச்சானா அது அவ்வளவு காய் காய்க்குது பாருங்க, அவ்வளவு கனி கொடுக்குது. அப்படி இவன் என்னப்பா ஒரு அற்புதமான மனுஷனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி இந்த போத்திபார் அழகான அவன் சரீரத்தை பார்க்கல, அவன் இருந்ததான உயர்ந்த சக்தியை பார்க்கிறான். அவனோடு கூட யார் இருக்கிறது? ஆமா, நம்மோடு கூட இருக்காத தெய்வம். ஆமா, இந்த அடிமையோடு கூட இருக்கிறாரே, விலைக்கு வாங்கப்பட்ட அடிமையோடு கூட இருக்கிறாரே. பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தத போத்திபார் மட்டும் கிடையாது, நாட்டு ராஜாவே அறிந்து கொண்டான். ஆமா, அவனுக்கு முன்னாடி போய் இந்த ராஜா, இந்த அடிமை போய் ராஜாவுக்கு முன்னாடி பார்வோனுக்கு முன்னாடி பதில் சொன்ன சமயத்துல, உன் பேச்சு அழகா இருக்குது, வா உன் அர்த்தம் அழகா இருக்குது, உன்னுடைய ஆலோசனை அழகா இருக்குன்னு கைதட்டி சொல்லல. அவன் சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா? அவருடைய எண்ணம், தியானம், எதிர்பார்ப்பு எல்லாமே அவருடைய சுயநல போக்காகவே இருக்கிறது. அதெல்லாம் மாற்றி விடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வரும் காலங்களிலே கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து உயர்ந்த அடைக்கலமாக மாற்ற விரும்புகிறார். அதற்காக அவர் உங்களோடு கூட உயர்ந்த அடைக்கலமாக இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த யோசேப்பினுடைய சரித்திரத்தை பாருங்க, 39 அதிகாரத்துல 20-23 வசனம் வரையிலும் பாத்தீங்கன்னா, அங்க ஜெயிலுக்கு போயிடுறான்.
பாருங்க, அநியாயம் உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கலாம். கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்திவார் வீட்டுல கொஞ்ச காலம் நல்ல அற்புதமா இருந்தது இல்லையா? எஜமான் கூட இவனுடைய இவனோடு கூட இருக்கின்ற அந்த அடைக்கலமான கர்த்தரை அறிந்து கொண்டான். ஆனா அவன் மனைவி அறிய முடியல, அவருடைய எண்ணம் எல்லாம் வித்தியாசமா இருந்தது. அதனால போத்து இந்த யோசேப்புக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்தது. அதனால அவன் எங்க போட்டான்? ஆமா, ஒரு பெரிய சிறைச்சாலையில போட்டான். அங்கேயும் அழகா எழுதியிருக்கு பாருங்க, எப்பெல்லாம் பாதிப்புகள் தொடர்கிறதோ, எப்பெல்லாம் எதிர்ப்புகள் தொடர்கிறதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு அநியாயம் தலை விரித்து ஆடுகிறதோ, கர்த்தர் சிங்காசனத்தில் அமைதியா இருப்பதே இல்லை. போத்திபார் மனைவியும் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக மனைவியினுடைய பேச்சை கேட்டு இந்த தேவ மனுஷனுக்கு இப்படி அவன் நடப்பித்து விட்டோமே என்று சொல்லி மனம் வந்து வேதனைப்படும்படியாக போத்திபார் வேதனைப்படும்படியாக ஆண்டவர் இந்த பாருங்க, இந்த யோசேப்போடு இருந்து அவனை எப்படி உயர்ந்த அடைக்கலத்துக்கு கொண்டு போகிறான். எங்க உங்களை தூக்கி போட்டாலும் சரி, என்ன நிந்தைய உங்க மேல தூக்கி போட்டாலும் சரி, உங்களுடைய உயர்ந்த அடைக்கலத்தை யாரும் தடுக்கவே முடியாது. உங்களுடைய உயர்வை கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற உயர்ந்த அந்த வாழ்க்கையை பூமியில இருக்கிற எந்த மனித சக்திகளும் மேற்கொள்ள முடியாது. நல்ல கையை, எந்த சக்தியும், எந்த வஞ்சனை சக்தியும் சரி, எந்த இச்சையின் சக்தியும் சரி, அவங்களை மேற்கொள்ளவே முடியாது. காரணம், உங்களோடு கூட இருக்கிறவர் உங்களுக்கே அடைக்கலமாய் இருக்கிறவர், உங்களுக்கே உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நீங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவன்கிறவர், அவர்தான் சொல்லுகிறாரு. லூக்கா 13 அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்குவனமாக உங்களை சேர்த்து கொள்ள நான் மனமாய் இருந்தேன், உங்களுக்கோ வர மனம் இல்லை அப்படிங்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாருங்க, கோழி சின்ன பறவைதான், அது ஒரு 10 குஞ்சு வரையும் அது பொறிக்கும் பாருங்க. அது பொறிச்சாச்சு அப்படின்னா அந்த குஞ்சுகளை அது வாசையே தனியா இருக்கும். அந்த குஞ்சி பொறிக்கிற வரையிலேயும் அது இந்த வாசையை வெளியில எஜமானுக்கு கூட காட்டவே காட்டாது. அது கோழி குஞ்சுகளை நடத்திட்டு போறது இந்த மிலிட்டரி மேன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த குஞ்சு கோழி வச்சிருக்கிறவங்களை நீங்க போய் பாருங்க, அது வெளியில விட்டாச்சுன்னா அது சவுண்ட் கொடுக்கும் பாருங்க. அந்த சவுண்ட அந்த குஞ்சு பிஞ்சு குஞ்சுக அப்படியே கட்டுன்னு பாருங்க. என் பக்கத்துல இருந்து நான் கட்டி போட்டு சொல்லுங்க, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன செய்யும், செவி கொடுக்கும். சில முரட்ட ஆடுகள் செவி கொடுக்கறதே இல்லை, அதுக்கெல்லாம் அடியே தான் ஆண்டவர் வச்சிருக்கிறான். இப்ப பாருங்க, காக்கா தூக்க வருது அல்லது பருந்து தூக்க வருது, குஞ்சுகளுக்கு ஏதாவது ஆபத்துன்னா அது அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுக்கும் பாருங்க. அது ஒரு நொடியில எங்கேயோ இருக்கிற அந்த குஞ்சு அப்படியே ஓடியாந்து தாய் சட்டைக்குள்ள அப்படியே புகுந்துக்கும் பாருங்க. என்ன பாஷையா, இதெல்லாம் எங்க போய் படிச்சு கொடுத்தது? கர்த்தர் தான் அதுக்கெல்லாம் ஈவாய் கொடுத்திருக்கிறார். அதான் சொல்லுகிறார், புரிய பாஷையில தான் சொல்றார். குஞ்சுகளை கோழி எப்படி தன் செட்டையிலே காக்கிறதோ அந்த மாதிரி உங்களை சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன். யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்தது பாத்தீங்கன்னா, யோசேப்புக்கே ஒரு விலங்குல பின்னாடி லேட்டஸ்டா தான் தெரியுது பாருங்க. எப்ப தெரியுது பாருங்க, எனக்கு வாசித்து பாருங்க. 45 அதிகாரம் 4 இருந்து பாருங்க. நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படி, ஜீவ ரட்சணை செய்யும்படி உங்களுக்கு முன்னே தேவன் உங்களை என்னை உங்களுக்கு முன்னே
அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது இரண்டு வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் உங்களுக்கு முன்னமே பாருங்க, ரெவலேஷன் எப்போ இந்த யோசேப்புக்கு புரியுது, குழியிலே தள்ளும் போது புரியல, கத்தியை எடுத்தானே அப்ப புரியல, அப்பெல்லாம் ரொம்ப வேதனையா கெஞ்சிரும், அப்பா இதை விட்டுருங்க, நான் மனிதன் ஒரு வாலிபன், இன்னும் உலகம் அவனுக்கு தெளிவா தெரியாது, தகப்பனுடைய அன்பிலேயே மூழ்கி இருந்தவன், இப்ப உலகத்துல இப்படி எல்லாம் அநியாயம் அக்கிரமம் இருக்குதுங்கிறத அன்னைக்குத்தான் அனுபவபூர்வமா பார்த்தான். ஆனாலும் அவனுக்கு ஆண்டவருடைய நடத்துதல் தெரியல. இப்ப பாருங்க, கர்த்தர் தான் இந்த காரியத்தை செய்தார் என்பது அவனுக்கு தெரியல. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, உங்க அக்கா மேல பேசாமலேயே அவ்வளவு வைராக்கியமா கோபமா அவ இப்படி பண்ணிட்டான்னு இருக்கிறீங்களா? கேளுங்க, நம்ம கொஞ்சம் உங்க அண்ணன் தம்பியை பத்தி இப்படியே சொல்லிட்டு இருக்கிறீங்களா? அவன் அப்படி இருக்கிறான், அப்படி பண்ணிட்டான், சொத்தை எடுத்துக்கிட்டான், ஆமா அந்த கல்யாணத்துல என்ன இப்படி பேசிட்டான், அப்படி இப்படின்னா குறை பேசிக்கிட்டே இருக்கிறீங்களா? யோசேப்பு இன்னைக்கு சத்தியம் சொல்லி கொடுக்குறான் பாருங்க, கத்தியை எடுத்தவனை பார்த்து குடியில தள்ளி விட்டானே அவனை பார்த்து எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க செய்ததுக்காக என்ன செய்யாதீங்க, என்னை இப்படி எகிப்துக்கு அனுப்பினதற்காக நீங்க என்ன செய்யாதீங்க, சஞ்சலப்படாதீங்கப்பா, நீங்க அன்னைக்கு அப்படி செய்யலன்னா எனக்கு இந்த உயர்ந்த அடைக்கல எனக்கு இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு அநியாயம் செஞ்சது கூட ஆண்டவர் உங்களை செடி பண்றதுக்கு தான். பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு சத்தியம் சொல்றேன், எல்லாம் திருந்து எடுக்கிறதுக்கு முன்ன நீங்க ஒரு ஜோம் நீங்க, யார் மேலையாவது உங்களுக்கு வயிறு வருத்தம் இருந்தா, வைராக்கியம் இருந்தா, ஆமா கோபம் இருந்தா, ஆமா அவன் செத்தா கூட போக மாட்டேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, அதெல்லாம் இருந்தா எல்லாத்தையும் மொத்தமா இயேசுவின் நாமத்தில் போ சாத்தானேன்னு அப்புறப்படுத்திட்டு இப்போ உங்க இருதயம் உங்க மனசு பிரியா இருக்கணும் யோசேப்பின் மாதிரி. அவ பாருங்க 13 வருஷமா இப்படி அவனுக்கு அடி மேல அடி, அநியாயத்தின் மேல அநியாயம், இன்னும் இப்படி நடக்குது, தெய்வங்கிறவர் ஒரு இருக்கிறாரா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு யோசேப்புக்கு இப்படி காரியம் நடந்ததே என்னன்னா, அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் மூலமாக அவன் குடும்பம் அழிஞ்சு போய்விடாதபடி, அவன் சந்ததி அழிந்து போய்விடாதபடி, அவன் தகப்பனுடைய சந்ததி அவன் வம்சம் எல்லாம் அழிந்து போகாதபடி இவனையே கர்த்தரும் உயர்ந்த அடைக்கலமாக வைத்தான். இவனுக்கு தான் கர்த்தர் கூட இருந்து, இவனுக்கு தான் பஞ்சத்திலே மக்கள் பாதிக்கப்பட்டாதபடி இருப்பதற்கு நல்ல வெளிப்பாட்டை கொடுத்தான். இவன் தான் ராஜா என்ன சொன்னான், ராஜா 7 வருஷம் நல்ல ஒரு பரிபூர்ண விளைச்சல், அந்த விளைச்சலுக்கு பிறகு இந்த பரிபூர்ணத்தையே விழுங்கத்தக்கதான ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது, இதில் மக்களை பாதுகாக்க வேண்டுமானால் அந்த பரிபூர்ண விளைச்சலை நீ பாதுகாக்கணும், அதுக்கு பெரிய பெரிய பண்டக சாலைகளை கட்டணும், அதற்கு நிர்வாகங்கள் நிர்வாகிகளை ஏற்படுத்தணும், அதிகாரிகளை ஏற்படுத்தணும் எல்லாம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்ன உடனே அந்த ராஜா அதிர்ந்து போயிட்டான், எப்பா எப்பா அப்பா அப்பா நீ சொல்றதை கேட்கும் போதே எனக்கு பயமா இருக்கு, இந்த மாதிரி இந்த பஞ்சத்திலிருந்து பாதுகாக்க அந்த பொறுப்பு எனக்கு இல்லை, அந்த வல்லமை எனக்கு இல்லை, ஏதோ நான் சாதாவா ராஜ குடும்பத்துல பிறந்ததுனால நான் ராஜாவா இருந்துட்டேன், இப்படி எல்லாம் ஒரு பாதிப்பை தேசத்திற்கு வருதுன்னா அதை பாதுகாக்கிறது தேவ ஆவி பெற்ற ஒன்னே மாதிரி ஆளுதான் கரெக்ட்னு சொல்லி டோட்டலா மொத்த சாவி எடுத்து கொடுத்துட்டாங்க. இதை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, யாராலேயே சொல்லுங்க, யாராலேயே சொல்லுங்க, மனுஷன் எல்லாத்துக்கிட்டையும் குறை இருக்கும், அதை பேசி என்ன சாதிக்க போறோம்,
கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஜீவ ரட்சனை செய்யும்படி கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்ன எகிப்துக்கு அனுப்பினோம். அனுப்பினது யாரு? 20 வெள்ளிக்காசை வாங்கிட்டு அனுப்பிவிட்டவன் அவன் யாரு? ஆமா, சகோதரர்கள் எல்லாரும். இவனால நமக்கு ஒரு லாபம், சொப்பனக்காரன் மூலமா நமக்கு 20 வெள்ளிக்காசு கிடைச்சி அதை 10 பேருக்கு பங்கு போட்டுக்கிட்டு ஆம்பாதீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க போய் சாப்பிட்டாங்களோ தெரியாது அந்த 20 வெள்ளிக்காசு. என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, இப்ப ஒரு பெரிய ரெவலேஷன் வருது. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஆட்களுக்கு, அப்பா நீங்க செஞ்சதுக்காக வருத்தப்படாதீங்க, நான் வருத்தப்படவே இல்லை. எனக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு, என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து என் மூலமாக அநேகருக்கு நான் அடைக்கலமா மாற உயர்ந்த அடைக்கலமான கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான். இத பாருங்க, ஸ்தேவான் பிரசங்கத்துல எழுதுறான் பாருங்க. அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 10 வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 10 வசனத்துல தேவனோ அவனோட கூட இருந்து எல்லா உபத்திரவங்களும் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். பின்பு எகிப்து கானான் என தேசங்களில் எங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமல் போயிற்று. பாருங்க 10 வசனத்தை எல்லாரும் பாருங்க. தேவனோ 9 நமக்கு தலைவன் ஆயிடுவான். ஆகையினால இந்த ஊர், இந்த எல்லையிலேயே அவன் என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. அவன் என்ன சொப்பன சொல்லி இருக்கிறான், நம்ம அரிகட்டெல்லாம் அவன் என்ன பண்ணுதான், அவன் அரிகட்ட மணங்குதான். அதனால நாடு கடத்தும், நான் சமுத்திரத்தின் கடையாந்திரத்தில் போய் தங்கினாலும் அங்கேயும் உங்களுடைய கரம் என்னை நடத்தும். சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்க மேல கை வச்சு பண்ணுங்க. ஆளுங்க உங்களை நாடு கடத்தினா கூட நீங்க நல்லா தான் இருப்பீங்க. யார் என்ன உங்களுக்கு செஞ்சாலும் சரி, நீங்க நல்லா தான் இருப்பீங்க. வாய் திறந்து சொல்லுங்கய்யா. காரணம், நீங்க தனியா இல்ல, உயர்ந்த அடைக்கலத்திலே இருக்கிறீங்க. அல்லேலூயா. எரேமியா 18 அதிகாரம் 6 வசனத்திலே எரேமியா மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன காரியம், குயவன் கையில் களிமண் இருப்பது போல நீங்கள் எல்லாரும் எங்க இருக்கிறீங்க? என் கரத்தில், என் கையில் இருக்கிறீர்கள். பக்கத்துல இருக்கிறவங்க மேல கை வச்சு சொல்லுங்க. நீங்க எப்படி இருந்தாலும் சரி, நோயா இருந்தாலும் சரி, பலவீனமா இருந்தாலும் சரி, வயசா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும், எந்த வயதா இருந்தாலும், அட உயர்ந்த அடைக்கலமாகிய கர்த்தருடைய கையிலே இருக்கிறீர்கள். அவருடைய கரத்திலிருந்து உங்களை யாரும் பறித்துக் கொள்ளவே முடியாது. உங்க ஜீவன் எங்க இருக்கு தெரியுமா உங்க சரீரத்துக்குள்ள சொல்லுங்க. அதனாலதான் சாத்தான் பறிக்க முடியாது, உங்க ஜீவனை பறிக்க முடியாது, எதுவும் விபத்து கூட உங்களை பறிக்க முடியாது. கை தங்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவன் எவ்வளவு தைரியமான இருக்கணும், சாத்தான் பறிக்க முடியாது, வியாதி பறிக்க முடியாது, பலவீனம் பறிக்க முடியாது, வயது கூட பறிக்க முடியாது. காரணம், நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நான் அவருடைய கரத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா. கும்பிடு போட்டானா இல்லையோ, யோசேப்புக்கு காலில் வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து படுகிறார்கள்.
அல்லேலூயா. கர்த்தர் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் நான் முடிக்கிறேன். எல்லாரையும் போஷித்து எல்லாருக்கும் அடைக்கலமா இருந்தவன் எப்படி அந்த விசுவாச மரத்தில் அந்த நிழலில மிருகங்களும் பறவைகளும் வந்து இளைப்பாறி போனது போல, இப்போ யாக்கோபினுடைய சந்ததி 70 பேர் யோசேப்பை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் எகிப்திலே வைத்த சமயத்தில் டோட்டல் சந்ததி, யாக்கோபினுடைய முழு குடும்பமும் எங்க வருது? எகிப்துக்கு வருது. யோசேப்பினுடைய பராமரிப்பிலே வளர்கிறது. யோசேப்பினுடைய நிழலிலே அவர்கள் அங்கே பெறுகிறார்கள். அங்கே அந்த பெருக்கம் பஞ்சம் தீர்ந்த பிறகு கூட வரல. யோசேப்பு மரித்த பிறகு யோசேப்பை அறியாத வேறொரு பார்வோன் ராஜா எகிப்துக்கு வர்றான் பார்த்தீங்களா? அவன் ஆட்சிக்கு வந்த உடனே யோசு யோசேப்பினுடைய குடும்பத்தெல்லாம் பார்த்தா எல்லாம் ராயலா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? சமயத்தில் அவங்க எல்லாரும் வந்து இப்போ யோசேப்பு என்ன செய்யறான்னா, ஒரு ரெண்டு பிரதர்ஸ் ரெண்டு சகோதரர்களை கொண்டு போய் பார்வோனுக்கு முன்னாடி நிறுத்துறான். அந்த பார்வோனுக்கு முன்னாடி நிறுத்தி அந்த பார்வோன் கேட்கறான், இவங்க எல்லாம் என்ன வேலை செய்யறவங்க அப்படின்னா, இவங்க எல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு தான், அதான் எங்க குலத்தை தொழில் அப்படிங்கிறான். பாருங்க, சிச்சிச்சி இந்த தொழில் செய்கிறாங்களா, இவங்களை உள்ள விட்டதே தப்பு அப்படின்னு பேச வேண்டிய ஆளு இப்ப என்ன பேசுறான் தெரியுமா? அடைக்கலத்துக்குள்ள வந்த உடனே ப்ரமோஷன், அடைக்கலத்துக்குள்ள வந்தா உங்களுக்கு எல்லாருக்குமே அடைக்கலம் தான். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பெரிய பெரிய வீடு, பெரிய பெரிய குவார்டர்ஸ், பெரிய பெரிய ஏரியா, நல்ல எகிப்திலேயே செழிப்பான இடத்துல உங்க ஆட்களை எல்லாம் கொண்டு போய் வைப்பா அப்படின்னு சொல்லி அந்த ராஜா தானே ஆர்டர் போட்டான். ஆமா, பாத்தீங்கன்னா ராம்சேஸ்ங்கிற அந்த இடம் தான் ரொம்ப செழிப்பானது, எகிப்தே செழிப்பானது, அது ரொம்ப பெஸ்டான இடத்துல இவங்க எல்லாம் போய் பெரிய பெரிய காம்பவுண்ட்ல கலெக்டர் பங்களா மாதிரி பெரிய பெரிய பங்களாவில பெரிய பெரிய அதிகாரிகளா, இன்னும் பள்ளிக்கூடமே போகாத ஆளுகள் எல்லாம் இவ்வளவு பெரிய அதிகாரியா மாறிட்டாங்க. அதனால நீ பள்ளிக்கூடம் போகாதீங்கன்னு நான் சொல்லல, படிக்கிறீங்களோ படிக்கலையோ உயர்வு கர்த்தருடைய கையில் இருக்குது. எல்லாரும் நல்லா படிக்கணும், படிக்கிறதுக்கு கர்த்தர் நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். பாஸ்டர் படிக்காமலேயே அதிகாரி ஆக்கிடுவேன் சொல்லி இருக்கிறார் கர்த்தர். ஆகினால நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு பசங்க சொல்லிட்டு போறான் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க ஐயா. ஆமா, நிறைய பேர் படிச்சிருந்தும் சரியான வேலை உயர்வு இல்லாமலே இருக்கிறாங்க பாருங்க. உங்களுக்காக சொல்லுகிறேன், கவனிங்க, உயர்வு கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்திலே என்ன செய்யுங்க? எவரை மேன்மைப்படுத்தவும் எவரை தாழ்த்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும் என்று தாவீது சொல்றான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இப்ப யாக்கோபு செத்து போன சமயத்துல கூட அவருடைய சகோதரர் எல்லாரும் பயப்படுறாங்க. நீங்க 50 அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அப்பவும் திரும்ப அவன் கூப்பிடுறான், யா யோசேப்பு, அவன் அதிபதியா இருக்கிறான், அவன் கூப்பிடுறான் பாருங்க. கூப்பிட்டு அவன் சொல்றான், என்ன சொல்றான்? நீங்க 20 வசனத்துல இருந்து படிமா, நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். காரணம், இவனை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலமா மாத்திட்டார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ பாத்தீங்கன்னா டோட்டல் குடும்பமும், அதாவது யாக்கோபு பெற்றெடுத்த எல்லா பேரப்பிள்ளைகளும் எல்லாரும் 70 பேர் மொத்தமா எல்லாருமே இப்ப எகிப்துக்கு வந்து எல்லாரும் பார்த்தாங்க. அங்கே ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. பஞ்சத்துக்காக போனவங்க 7-7 14 வருஷம் முடிஞ்ச உடனே பின் திரும்பாதபடி அங்கே எகிப்திலே ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. பாருங்க, இந்த நம்ம சொன்னே
யோசேப்பை அறியாத ராஜா வந்து பார்த்தா, இவங்களுடைய விவரங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கிறான். பார்த்தா என்னப்பா, பஞ்சம் விளைக்க வந்தவங்க இவ்வளவு பார்த்துட்டாங்களா, இவ்வளவு செழிப்பாகிட்டாங்களா? பாருங்க, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உயர்ந்த அடைக்கலமான கர்த்தருக்குள்ள யார் வர்றாங்களோ, ஆமா, அடைக்கலமாக ஆண்டவர் வச்சிருக்க ஊழியக்காரருக்கு அந்த நிலையில யார் வர்றாங்களோ, அவங்கள பார்த்து உலகம் ஆச்சரியப்படும்படி, ராஜாவை ஆச்சரியப்படும்படி தேவன் அவர்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இப்போ அவனுக்கு ரொம்ப பொறாம வந்துச்சு. பாருங்க, என்னப்பா இவங்களை இப்படியே விட்டா நம்ம ஆட்களை அடிமைப்படுத்திடுவாங்க போல இருக்கு. இவங்க இப்படி பெருகிட்டு போறாங்களே, அதுக்கப்புறம் அவங்களை அழிக்கணும் அல்லது அடக்கணும், இவங்க பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் முயற்சி எடுத்தான் அப்படின்னா, ஆமா, ஆண்டவருடைய நிழலுக்குள்ளே, ஆண்டவருடைய அடைக்கல நிழலுக்குள்ளே அவங்க எந்த அளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, என்ன சொல்லணும், ஆண்டவர் அடைக்கலமாக சபையை வச்சிருக்கிறார், ஊழியக்காரனை வச்சிருக்கிறார். ஆமா, அவரே உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் அநேகருக்கு அடைக்கலமா மாற்றுவேன் சொல்லி இருக்கிறார். இந்த அடைக்கல அமைப்பை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சீசரை பார்த்து கேட்கிறார், எல்லாரும் போயிட்டாங்க, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களோ? அப்பதான் பேதுரு சொல்றான், ஆண்டவரே நாங்க எங்க போவோம், நீங்க தான் அடைக்கலம். நோவா குடும்பத்துக்கு ஒரு பேரை எப்படி அடைக்கலமாக இருந்ததோ அதுபோல ஏசப்பா நீங்களும், ஆமா, நீர் அமைத்த தேவனுடைய ராஜ்யமாகிய சபைதான் எங்களுக்கு அடைக்கலம். எங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் நிறுத்தி உயர்ந்த அடைக்கலமாய் மாற்றுகிற தேவன். எல்லார் கண்களை மூடி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாமா? அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிற அப்படின்னா, நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிற அப்படின்னாலே நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். எல்லார் கண்களை மூடி உங்களுடைய மன திரைக்கு முன்பதாக யோசேப்பை நிறுத்தி பாருங்கள். ஐயா, கர்த்தர் அவரை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்தார். உபத்திரவங்கள் மத்தியிலே, எதிர்ப்புகள் மத்தியிலே, எதிராளிகள் மத்தியிலே, அநியாயத்தின் மத்தியிலே, சிறைவாசத்தின் மத்தியிலே கர்த்தர் உயர்ந்த அடைக்கலமாக யோசேப்போடு இருந்து அவரை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் வைத்து அவனையே உயர்ந்த அடைக்கலமாக மாற்றி விடுகிறார். அவன் ஜீவிய காலம் முழுவதும் அவன் உயர்ந்த அடைக்கலமாகவே இருக்கிறான். உயர்ந்த அடைக்கலமாக கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இதற்காகத்தான் கர்த்தர் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே அழைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுங்கள். இந்த உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிற கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுங்கள். அவர் நமக்கு சகாயராயிருக்கிறார், உங்களுக்கு சகாயராயிருக்கிறார். அவருடைய கரத்தை இருக பற்றி கொள்ளுங்கள். ஆமா, மாயான உலகம் அல்ல, ஆமா, மாயான உலகம் அல்ல, உலகத்தின் வேஷம் அல்ல, உங்களை வஞ்சிக்கிற ஏமாற்ற பார்க்கிற பிசாசின் கிரியைகள் அல்ல. நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் எனக்கு போகுது ராஜா, நீர் எனக்கு போகுது ராஜா, நீங்க எனக்கு போகுது ராஜா, நீங்க எனக்கு போகுது ராஜா. என்ன நடந்தாலும் சரி, குழியிலே தள்ளப்பட்டாலும், ஆமே நிலை பேசப்பட்டாலும், விரோதமா எழுப்பினாலும், மரணத்துக்கு ஏதுவான சூழலை ஆமா எதிராளிகள் உருவாக்கினாலும், உங்களை நாடு கடத்த திட்டமிட்டாலும், உங்களை ஆமே கவிழ்த்து போட முயற்சி எடுத்தாலும் சோர்ந்து போகாதீங்க. எப்போ உங்களுக்கு எதிர்ப்பு இறங்கி வருகிறதோ, எப்போ எழுப்பி வருகிறதோ, அப்பொழுது பரலோகத்தின் தேவன் ஆமே அடைக்கலமாக, உயர்ந்த அடைக்கலமாக உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்கிற உணர்வு உங்களுக்குள்ளே வரட்டும். 37வது அதிகாரத்தில் தான் யோசேப்புடைய சரித்திரம் தொடங்குகிறது. 39வது அதிகாரத்தின் தொடக்கத்திலே இருந்து கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். எப்போ உபத்திரவப்படுகிறீர்களோ, எப்போ உபத்திரவத்துக்கு உட்படுத்தப்படுகிறீர்களோ, எப்பொழுது துன்பத்துக்கு உட்படுத்த
எப்பொழுது உங்களுக்கு விரோதமாக மக்கள் பேசுகிறார்களோ புரிந்து கொள்ளுங்கள், அவங்க என்ன பேசுறாங்கிறத தியானிக்காதீங்க, அவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் காது கொடுத்து கேட்காதீங்க. பரவாயில்ல, திரும்பி பாருங்க. உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், உங்களுக்கு சேனை அதிபதியாக ஆமே யுத்த வீரனை போல அவர் உங்களுக்கு முன்பாக அருகிலே வந்து நிற்கிறார். நான் சேனை அதிபதியாய் புறப்பட்டு வந்தேன். எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவரை அறிந்து கொள்வோம், கர்த்தரை அறிந்து கொள்வோம். ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவை எனக்கு தாங்க ராஜா. ஆமென். இந்த அறிவுக்காக இவ்வளவு ஒரு பேர் மேன்மையை வைத்திருக்கிறீங்களப்பா. இந்த மேன்மைக்காக என்னை அழைத்தீரே, கரந்தட்டி உமக்கு நன்றி சொல்கிறேன். அன்புள்ள பிதாவே, பரிசுத்தாவியானவரே, நேயர்களோடு பேசி எங்களை வழிநடத்தின உம்முடைய உன்னத அனுபவங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனை ஒரு தீர்க்க தரிசன ஆராதனையா இருக்கிறபடினால சுதந்திர ராஜா, பாடலிலே தொடங்குகிற அந்த ஆராதனை, ஆரா பாடல் வேளையிலேயும் இசையின் வேளையிலேயும் ஆமேன் ஆராதனை மூலமாகவும் செய்தியின் மூலமாகவும் ஆமேனுடைய வார்த்தை ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்படுகிறபடினால கருதட்டி நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி ராஜா. ஊழியக்காரனுடைய வாயிலே நீ போடுகிற வார்த்தை அது நிறைவேறக்கூடியதாய் இருக்கிறபடினால சோதரிக்கிற ராஜா. சாதாரணமாய் தொடங்குகிறதான பிரசங்கமானது ஆமே தேவனுடைய பொறுப்பிலே அது வந்து விடுகிறது. கர்த்தரே, உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், உயர்ந்த அடைக்கலமாக வைப்பேன், உயர்ந்த அடைக்கலமாக அவனோடு இருப்பேன் என்று சொல்லி எங்களோடு பேசி இருக்கிறீர்கள் ராஜா. பாதிப்பு நிறைந்த உலகத்திலே நாங்கள் பயம் நிறைந்தவர்களாக அல்ல, கர்த்தருக்குள் பலம் அடைந்தவர்களாக நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பலத்தோடு அனுப்பு ராஜா, உம்முடைய வார்த்தையின் வல்லமையின் பலத்தோடு எங்களை அனுப்புகிற ராஜா. நாங்கள் உங்கள் கரத்திலே இருக்கிறோம், எங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எங்களை எதுவும் பறித்து விட முடியாது ராஜா, எங்களை எதுவும் அசைத்து விட முடியாது ராஜா. சர்வ வல்லவருடைய கரத்திலே நாங்கள் இருக்கிறோம் ராஜா. நாங்கள் பூமியிலே உயிரோடு இருக்கும் நாளவும் ஒருவரும் எங்களுக்கு எதிராக எழுந்து எழுப்பி நிற்க முடியாது ராஜா. மோசையோடு இருந்தது போல நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்க. இந்த தைரியத்தோடு நாங்கள் கடந்து போக விரும்புகிறோம். அல்லேலூயா. நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆண்டவரே, உயர்ந்த அடைக்கலத்துக்காக கரந்தட்டி நன்றி சொல்கிறோம். எங்களோடு உயர்ந்த அடைக்கலமாய் இருந்து எங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து எங்களையே உயர்ந்த அடைக்கலமாக நீர் மாற்ற போகிற அப்படின்னா கரந்தட்டி நன்றி சொல்கிறோம். யோசேப்பை எப்படி உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உயர்ந்த அடைக்கலமா இருந்து அவனை உயர்ந்த அடைக்கலமாக வைத்தீரோ மாற்றினீரோ அதுபோல எங்களை நீர் மாற்றப் போகிறீங்க. நன்றி ராஜா. தேவாசீர்வாதத்தோடு ஒருவரை அனுப்புகிறேன், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அன்பும் ஐக்கியமும் சகல நிறைந்து காப்பதாக.